ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிம்மிஸ் கிச்சன். வாட்டர்மெலனே சுவிட்டு செய்ய போகிறப்போ குட்டீஸ்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி சூப்பராக சத்து நிறைஞ்சது வாட்டர்மெலனே நம்ம ஸ்வீட் செய்கிறோம் பாருங்க. கிச்சனில் போய் செஞ்சிடலாமா? அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனில் போய் நம்ம ஸ்வீட் சூப்பராக செஞ்சிடலாம். வாட்டர்மெலனை ஸ்வீட் செய்ய போகிற நம்ம வாட்டர்மெலன் ஒரு கப் எடுத்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. கஸ்டர்ட் பவுடர் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பாதி கொஞ்சமாக வாட்டர்மெலன் எடுத்து கலக்கி வச்சிடலாம். நல்லா கலந்து வச்சாச்சு, கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி டவா வச்சுருக்கேன் பாருங்கள், டவா சூடு வரட்டும். உருக்குன பட்டர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வாட்டர்மெலன் ஜூஸை சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் கைவிடாமல் கிளறிட்டு இருக்கலாம். கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு, இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துடலாம். சேர்த்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். பாருங்க திக்கா ஆயிடுச்சு. இப்போ பால் வந்து 1/4 கப் சேர்த்துக்கிறேன். நல்லா கைவிடாமல் கிளறிடலாம். சர்க்கரை பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸ்வீட் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் நேரம் சூடு ஆற வைக்கலாம். நம்ம டவாலேருந்து மாற்றி பிளேட்டில் வச்சு சூடு ஆறிடுச்சு பாருங்கள். நம்ம துண்டு போட்டிருக்கோம், சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சர்க்கரை பவுடரும் கலந்து வச்சுருக்கேன். இதில் நம்ம லைட்டாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்க்கரையை லைட்டாக மேலே போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. நம்ம குட்டிசுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சது, சத்து நிறைஞ்சது. இது வாட்டர்மெலன்லேயே நம்ம செஞ்சுருக்கோம், ரொம்ப டேஸ்டானது. பிடிச்சிக்க பிடிக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ.